மேகதாதுவில் அணைக்கட்ட எதிர்ப்பு தெரிவித்தும் கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் கண்டித்தும் திருச்சி ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மத்திய அரசு துணையுடன் மேகதாது அணை கட்டுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய அரசு மேகதாது அணை கட்ட ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்பதனை வலியுறுத்தியும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்க வந்த தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம், காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்கம், தமிழக விவசாயிகள் சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம் என அனைத்து விவசாயிகள் சங்கத்தினர் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு மத்திய அரசையும் கர்நாடக அரசையும் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 1892 காவிரி தண்ணி மூலம் வெறும் 90,000 ஏக்கர் தான் கர்நாடகா சாகுபடி பண்ணுச்சு. 1924 அக்ரிமெண்ட் படி அவங்க 5,90,000 ஏக்கர், மீதி நம்ம 30,00,000 ஏக்கர் சாகுபடி பண்ணோம். இப்போ அவங்க 74 அப்புறம் 5 டேம் கட்டி எந்த விதமான பர்மிஷன் இல்லாமல் 5 டேம் கட்டி இப்போ 30,00,000 ஏக்கர் சாகுபடி பண்ணுறாங்க. நம்ம வந்து 30லேருந்து 12 வந்துட்டோம், இப்போ 10-8 வந்துட்டோம். அது ஒரு போகம், 3 போகம் சாகுபடி பண்ணுறது, 1 போகம் வந்துட்டோம். இன்னும் மேகதாது அணையை கட்டிட்டா ஒன்றுமே இல்லாமல் தமிழ்நாடு வந்து குடி தண்ணீருக்கே பஞ்சம் வந்துடும். இப்போ எல்லா மாவட்டத்துக்கும் இங்கேயும் தண்ணி போது, அந்த தண்ணியே கிடைக்காமல் பஞ்சம் வந்துடும். அந்த நிலையும் மாற வேண்டுமென்றால் காவிரி நடுவமன்ற தீர்ப்பின்படியும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படியும் எங்கேயுமே அணை கட்டக்கூடாது அவங்க. அதான் உள்ள சூழ்நிலை. இப்போ இருக்க தண்ணியாக அவங்க இவ்வளோ எடுத்துக்கிறாங்க, நமக்கு இவ்வளோ தண்ணி 170 கொடுத்துட்றாங்க. இதை கட்டிட்டால் ஒன்றுமே கிடைக்காது என்பதற்காகத்தான் போராடுகிறோம்.